जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा, ओम गुरुभ्यो नमः। नमस्ते सुब्रणातम कांचीपीठम सुरभोजितम दिव्यज्ञान व्यस्तम कांचीं जगद्गुरुं नमोस्तुते। अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि उदाहरणः। கலியுக தெய்வம் காஞ்சி மகான் என்கிற இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம், அதுக்கு ஒவ்வொரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு, மகாபெரியவாளை தரிசனம் செய்த ஆஞ்சநேயர். மகாபெரியவாளை தரிசித்த ஆஞ்சநேயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். மகாராஷ்டிராவில் இருக்க சத்தாரா ரொம்ப நாள் அங்கே 11 மேலே தங்கியிருந்தார் மகாபெரிவா. அதை முடிச்சுட்டு பண்டரிபுரம் நோக்கி அவர் பாத யாத்திரை போயிட்டே இருக்கார். 150 கிலோமீட்டர் மகாபெரிவாளுக்கு 80 வயசாக எடுத்தப்போ அவர் தான் வேகமாக நடக்கிறார் மற்ற பேரை விட. போகிற வழியில் ஒரு சின்னதாக ஒரு மலை குன்று மாதிரி இருக்குது. சின்னதாக ஒரு ரொம்ப பெருசில் ஒரு மலை ஒன்று இருக்குது, அது மேலே ஒரு கோவில் இருக்குது. அங்கே போயிட்டே இருக்கும்போது அங்கே போய் ஒரு எல்லாமே லீலை பண்ணுவார் மகாபெரிவா. இந்த மாதிரி லீலைகளில் இதுவும் ஒரு லீலை. அவங்க ஒரு பாறை மாதிரி இருக்கு, அந்த பாறை மேலே ஏறி உட்காந்துட்டா பெரியவா மகாபெரிய உட்காந்துட்டாச்சு. எதிர்க்க எல்லாரும் உட்காந்துட்டுருக்கா. அப்போ அவள் வந்து ஒவ்வொருத்தரையாக கேட்டு வர்றது, என்ன மலை தெரியுமோ இருக்காது அப்படின்றா. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறா. ஒரு அணுக்கு தொண்டரை கூப்பிடுறார், நீ போயிட்டு என்ன இது அங்கே யார் வந்து மேலே இருக்கா இந்த கோவிலில் அப்படின்னு பார்த்துட்டு வா, போய் என்ன விக்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வான்னு அனுப்பிச்சி விட்றா. அவருக்கு கிளம்பி அங்கே போயிருக்காரு மேலே. இங்கே வாக்கிட்ட பேசிகிட்டே இருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறா. ஒருத்தர் முருகன்றார், ஒருத்தர் பெருமாள்ன்றா, இப்படிலாம் இப்படிலாம் போயிட்டே இருக்குது. உத்தர ஆஞ்சநேயர்ன்றா, அப்படியே போயிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு மனுஷ மாதிரி அளவுக்கு ஒரு பெரிய ஹெஃப்டியாக ஒரு கருப்பாக ஒரு குரங்கு அங்கேருந்து குதிச்சு 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 அந்த குன்றுலேருந்து கீழே வந்து எதிர்க்க இருக்க ஒரு பாறை மேலே உட்காந்துட்டுருது. மகாபெரியவாளை அதை சீரியஸாக பார்த்துட்டுருக்கு. மூச்சு மூச்சு மகாபெரியவா ஆசையோடு அதை பார்த்துட்டுருக்கா. அப்புறம் அதுக்கு என்ன பசிக்கிறதோ என்ன எல்லாம் விரட்டுறதுக்கு போகிறா. ஆஹா, விரட்டாதவங்க அது இருக்கட்டும், அது பாட்டுக்கு அது என்ன பண்ணுறது, அது ஒன்றும் தொந்தரவு பண்ணலையே. அது பாட்டுக்கு உட்காந்துட்டு தரிசனம் பண்ணிகிட்டே இருக்குது மகாபெரிவாளை. அப்புறம் யாராவது பழம் ஒன்றா கொடுங்க, அதுக்கு பசிக்கிறதோ என்னவோ அப்படின்னா எல்லாம் இருக்கிறத நீட்டினா அதை எடுத்து வாங்கி அழகாக தோலை உரித்து சாப்பிட்டுன்றது உட்காந்துன்றது மகாபெரிவா தரிசனம் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த வானரம் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணிட்டு. அப்புறம் திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, குதிச்சது எல்லாம் மகாபெரிவா பண்ணுற ரீலை தானே, ஓடி போயிடுது மேலே மலை மேலே ஏறி போயிடுது. அப்புறம் அங்கேருந்து கீழே இறங்கி வந்தார் போனவர், கீழே இறங்கி வந்தார். வரைக்கும் வந்துட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டார் பெரியவா மகாபெரிவா. அப்போ அவர் சொன்னார், ஒரு பெருசாக ஒரு அவருக்கு தெரியாது அந்த குரங்கு கீழே இறங்கி போனது, அந்த வானரம் இறங்கி போனது அவர் பார்க்கலை. ஒரு பெரிய கருப்பாக ஒரு குரங்கு, பெரிய குரங்கு வந்தது அந்த சன்னதி உள்ளே பூந்தது. அப்புறம் பார்த்தா அதை காணோம் அப்படின்னு. அப்போது மகாபெரிவா சிரிச்சுட்டே சொல்கிறா, எனக்கோ கிழமை, எனக்கு வயசாக எடுத்து ரொம்ப, என்னால் மேலே ஏறி வர முடியாதுன்ட்டு ஆஞ்சநேயரே கீழே இறங்கி வந்து தரிசனம் கொடுத்தாரோ என்னவோ அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டாராம். உண்மையில் பார்க்கும்போது மகாபெரிவா தான் ஆஞ்சநேயரே, மகாபெரிவா தான் எல்லாமே. எல்லா இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லா கடவுளோட எல்லா கடவுளுமே மகாபெரிவா தான். நம்ம அதை தெரிஞ்சுக்கல நம்மளுக்கு, அதனால தான் நம்ம இப்படி இப்படியே போயிடுத்து. மகாபெரிவா வந்து இந்த மாதிரி லீலைகள்லாம் காமிச்சு அவர் எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக பார்த்துருக்காரு. ஆனால் அதை மறைச்சும் இருக்கார், ரெண்டுமே நடந்திருக்கு. ஆனால் எப்படியாவது வெளியில் வந்துருத்த இப்போ இப்போ நம்ம அதை பேசுகிற மாதிரி இருக்க. அதனால் இந்த ஆஞ்சநேயரும் நான் தான் அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கார். ஆஞ்சநேயர் வந்து தரிசனம் பண்ணியிருக்க வந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆனால் இந்த ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணுறதுக்காக அவர் இங்கே வந்திருக்கார். ஆனால் அது என்ன உண்மையோ தெரியல. ஆனால் மகாபெரிவா தான் அந்த ஆஞ்சநேயரே சுரூபமே. அதனால் அந்த ஆஞ்சநேயரும் போய் அங்கே போய் மறைஞ்சு போயிட்டார் அந்த விக்கிரகத்து உள்ளே அப்படின் போது மகாபெரிவா தான் அந்த ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர் தான் மகாபெரிவா. நம்ம இப்படி தான் எடுத்துக்கிறோம். ஜெய் ஜெய் சங்கர் ஹரசங்கர் மகாபெரிவா பாதமே சரணம், மகாபெரிவா பாதமே சரணம்.